கர்த்தர் ஆதரிக்கம் பண்ணுகிறார். திருவசனமாகிய ஞானப்பால் எனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் காணப்போகும் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபத்திலிருந்து அதிகாரம் 10 இருந்து. முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு அதில் வரும் ஆழங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவாராக. ஒன்று கொரிந்தியர் அதிகாரம் 10. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமான பெயர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாயிருக்க கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால், மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவன் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றொருவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன?
மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். இந்த அதிகாரத்தில் பவுல் இஸ்ரவேலர்களை போல நாம் இருக்கக்கூடாது என்று விவரித்து காண்பிக்கிறார். அவர்களுக்கு மேலே மேகஸ்தம்பம் இருந்தது. அவர்கள் சமுத்திரத்துக்கூடாக நடந்து போனார்கள். மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞான கண்மலையாம் கிறிஸ்துவின் நீரை அவர்கள் பருகினார்கள். ஒரே ஞான போஜனமாம் மன்னாவை அவர்கள் புசித்தார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு எப்படியெல்லாம் கோபம் உண்டாக்கினார்கள். விக்கிரக ஆராதனை செய்தார்கள். சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஒரு கன்றுக்குட்டியை அவர்கள் தொழுதார்கள். அடுத்தது அவர்கள் செய்த காரியம் வேசித்தனம் செய்தார்கள். கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். இதனால் இவர்கள் எல்லாம் விழுந்தார்கள். கர்த்தர் கொத்து கொத்தா விழுந்தாங்கன்றத பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கிடைச்சதுக்கு அப்புறமா கொத்து கொத்தா சாவடிக்கிறார் கர்த்தர் அவர்களை. இந்த விஷயத்தை அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இதே போல நிலை நிற்கிறவன் எவனும் நிலை நிற்கிறேன் என்ற மேன்மை பாராட்டுதற்க இருப்பானாக. அவன் நிலை நிற்பது கர்த்தருடைய கிருபையினாலே ஆகும் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவின் விசுவாசத்திற்குள் நிலை நிற்பதும் கர்த்தருடைய கிருபை. ஆகையால் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடும்படிக்கு, லிட்ரலா பார்த்தோம்னா முந்தைய அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி தான் விக்கிரக ஆராதனையில் உள்ள விழுதற்கு ஏதுவான விஷயங்களை அவர் இங்கே சுட்டி காண்பிக்கிறார். விக்கிரகத்திற்கு படைக்கிறவர்கள் பேய்களுக்கே படைக்கிறார்கள். ஆதலால் அப்படிப்பட்ட விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டவைகளிலிருந்து நாம் விலகி ஓட வேண்டும் என்றும் பவுல் இதில் சொல்கிறார். கடையிலிருந்து வாங்குவது எதையும் நீங்கள் மனசாட்சியின் நிமித்தம் புசிக்கலாம் என்று சொல்கிறார். ஒரு அவிசுவாசி உங்களை விருந்திற்கு கூப்பிட்டால் நீங்கள் செல்ல மனதாயிருந்தால் செல்லுங்கள். ஆகிலும் அங்கே உங்களுக்கு விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டது என்று அறிந்தால் அங்கே புசியாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அது உங்களுடைய மனசாட்சியின் நிமித்தமும் சொன்னவனின் மனசாட்சியின் நிமித்தமுமாக இருக்க கடவுது என்று சொல்கிறார். பேசிக் டாக்டரின் என்ன சொல்கிறாருன்னா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசியாதிருங்கள் என்பது தான் பேசிக் டாக்டரினா இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் நாம் ஜாகிரதையாக இருக்க கடவோம். வேசித்தனம் விக்கிரக ஆராதனைகளை இவைகளை விட்டு நாம் கிறிஸ்துவை பின்பற்ற கடவோம். இந்த அதிகாரத்தை மீண்டுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது கேள்விகள் இருந்தால் முதலில் ஆவியானவரோடு உமர்ந்து அந்த கேள்விகளுக்கான விடையை ஆராய பாருங்கள். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் mountofolives.cll@gmail.com எனும் எம்முடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.